ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் பெலோ மேலோ. இது ஒரு தரமான ஸ்பானிஷ் மூவி. தன்னோட கனவு இறந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா தன்னோட ரெண்டு பசங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த அம்மாவோட எல்லை எது வரைக்கும் போகுது, இதை சொல்கிற ஒரு படம் தான் பெலோ மேலோ. இந்த படம் இது மட்டும் தான் பேசுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்குள்ளே மிகப்பெரிய அரசியலாக இருக்குது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டாக் டூத்னு ஒரு படம் போட்டிருப்போம். அந்த படம் ரொம்ப பிடிக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். இந்த படத்துக்கு அரசியலையும் நான் பின்னாடி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அந்த படத்தில் ஹெவி அடல்கன் இருக்குது. ஸோ அதனால் பிடிச்ச மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க பெலோ மெலோங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு அம்மா காமிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் ரீசெண்டாக இறந்து போயிருப்பார். இவங்களுக்கு 10 வயசில் ஒரு பையனும் அது போக பிறந்த ஒரு கை குழந்தை இருக்குது. இதை வச்சு அவங்க அம்மா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை கிடச்சாலும் சரி, ரொம்ப சின்ன சின்ன வேலை இருந்தாலும் சரி, அதை பார்த்து அவங்க குடும்பம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க ஊரில் ஒரு பணக்காரங்க கிட்டே க்ளீன் பண்ணுற வேலை கிடச்சிருக்கு. அதனால் அந்த அம்மா அந்த வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் அவங்க அம்மா பார்த்து, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா பாட்டை கூட்டி போய், இங்கே பாரு என்னால் தேய்ச்சி வச்சிரு, அம்மா மற்ற வேலை பார்க்குறேன்னு இவங்க மற்றாலேயே பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பையன் உட்காந்து அந்த பாட்டை போய் தேய்ச்சிட்டு இருக்கான். ஏன்னா அதனால் இவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளால் எந்த காலத்து மாதிரி பாட்டை குளிக்கிறது. ஸோ லைட்டாக படுத்து பார்ப்போன்னு இவளை படுத்து பார்க்குறான். அதில் குளிக்கிறப்போ அவனுக்கு செம சுகமாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கேயே குரட்டோடு தூங்க ஆரம்பிச்சிடான். இப்போ நாங்கள் சின்ன அவசரம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு செம கடுப்பாயிருது. நம்ம வீட்டு பாட்டப்பில் ஒரு வேலைக்காரோட பையன் குடிச்சு எவ்வளோ கோவம் வரும். அதனால் அந்த அம்மா கடுப்பாயி, ஏய் இன்னும் பையன் குளிச்சுட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கூட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேலையோடு தூக்கிறாங்க. ஸோ அவங்க செம கடுப்பில் அவங்க பையனை கூட பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. இந்த பையனை சின்ன வயசுலேருந்தே ஒரு சிங்கரமான ஆசையாக இருக்கும். பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் பாட்டுலாம் போடுவாங்களே, அந்த பாட்டை கேட்டுட்டு இவன் பாட்டு பாடிட்டே இருப்பான். பட் இவங்க அம்மா அப்படி செம கடுப்பில் இருக்காங்க. வேலை கிடைக்காத பெரிய விஷயமா இருக்குது. இதில் அவனை கூட கூட்டி போய் அந்த வேலையை கிடைக்காமல் போயிடுச்சு. அந்த ஒரு கடுப்பில் அவன் சீட்டுக்கிட்ட உட்காராம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த பையனுக்கு அவங்க அம்மா மேலே ஒரு வகையை நேரிட்டு ஒரு ஆகிட்டுருக்கு. இதுக்கடுத்து வீட்டுக்கு போய் கண்டையில் அவன் முகத்தை பார்க்குறான். ஆக்சுவலாக இவ இருக்கிற செம்மர்களுடைய நமக்குலாம் மே மாதம் லீவ் விடுவாங்களே, அந்த மாதிரி ஸ்கூல் லீவ் இருக்குது. 5th முடிஞ்சு 6th போகிறப்ப நம்ம சுற்றுமுடியில் போய் நமக்கு ஸ்ட்ரைட்டர் முடி இருக்கணும், பார்க்கவே பெரிய பெரிய சிங்கர்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால் எப்பயும் பாத்ரூம் போய் அவன் பாட்டு தலை சீவிட்டே இருப்பான். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் கதை திறக்கிற இல்லையா, வந்தனால அடிச்சோன்னு சொல்கிறப்ப இந்த பையன் பயந்து ஓடி போயிடுவான். அவங்க அம்மாவும் சீப்பு எடுத்து பார்ப்பாங்க. சீப்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும். கோவத்தெல்லாம் தூக்கி போட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கடுத்து உங்களுக்கு புது வேலை வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் செக்யூரிட்டி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனிக்கு போகிறாங்க. சார் இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை வேணும், நீங்கள் குடிப்பிலையும் கேட்குறப்ப அவங்க கொடுக்க முடிக்கிறாங்க. லேடிஸ் நம்பி ஒரு செக்யூரிட்டி வேலை கொடுக்க முடியும். இன்கேஸ் நாளைக்கு ஒரு திருட்டு வந்தேன்னா அது திருடு எப்படி அழிச்சு போட முடியும், என்னால் முடியாதுமா. இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப, இல்லை சார் என் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேணும் டாக்குமெண்ட்டை பார்க்கணும்னு சொல்கிறப்ப, எக்ஸ்பீரியன்ஸ் தினமாக பண்ணேன், நீ ஒரு பொண்ணாக போயிட்டேன், இங்கேருந்து போன்னு அந்த பொண்ணு அனுப்பி வச்சுறாங்க. சிவில் செம்ம கோவத்தில் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கடுத்து வேறு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறா. பட் அந்த ஓனர் வரவே இல்லை. அதனால் ஓனருக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. சாயங்காலம் வரைக்கும் அந்த ஓனர் வரவே இல்லை. அதனால் செம கடுப்பில் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கே இதே நேரத்தில் அந்த பையன் வீட்டில் தம்பியோட தனியாக உட்காந்துட்ருப்பான். இவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், இதான் ஸ்கூல் தோழி மாதிரி. ஸோ அந்த பொண்ணோட உட்காந்து எப்பயும் பேசிட்டே இருப்பான். இவங்க ரெண்டாவதுக்கும் ஒரு ஆசை இருக்குது. இந்த பையன் ஒரு பெரிய பாடகராக மாறணும், அதே நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு பெரிய மாடல் ஆகணும். இந்த மாதிரி கேட்வாக்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் உலக அழகிய மாறணும். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்குது. அண்ட் ஸ்கூல் போகிறக்கு முன்னாடி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஒரு ஆசையும் அவங்க ரெண்டாவதுக்கு இருக்கும். அதனால் அந்த பையன் அவங்க அம்மா பார்த்து, அம்மா எனக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா, காசு தான் சொல்கிறப்ப காசு தரணுமா, எனக்கே வேலை இல்லை, இங்கேருந்து போடான்னு அந்த பையன் திட்டி தான் அனுப்புகிறாங்க. சிவனும் சோகமாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். என்னடா காசு வாங்கிட்டியா, நாளே எங்கள் அம்மாட்ட காசு வாங்கிட்டேன், வரியா ஃபோட்டோ எடுக்க போகலான்னு சொல்கிறப்ப இந்த பையன் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான். அந்த ஊரில் ஒரு ஃபோட்டோ கடைக்கார் இருப்பார். அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறப்ப அவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு கேட்குறாரு. பாஸ்போர்ட் சைஸில் வேணாம், ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கணும், நான் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அழகி மாதிரி இருக்கணும், அப்படி ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்கிறப்ப, அப்படியா அதுக்கு காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுமே, உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு கேட்குறப்ப, இல்லையே கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன், சரி அடுத்த வீட்டு வாங்கிட்டாருன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து போக பார்க்குறேன். பட் இந்த பையனுக்கு வந்து சுற்றுமுள்ள ஃபோட்டோ எடுக்க பிடிக்கல. அதனால் அந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்து, அண்ணே நானும் ஃபோட்டோ எடுக்கணும், பட் எனக்கு இந்த மாதிரி சுற்றுமுள்ள பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஃபோட்டோவில் ஒரு பையன் இருக்கால இவ்வளோ மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக முடி வேணும், அப்படி ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்குறப்ப, அதேண்டா ஏங்க கேட்குற, போய் உங்கள் அம்மாட்ட கேளு, போய் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இந்த பையன் அனுப்பி வச்சுறாங்க. சிவனும் ஒரு சோகத்தில் அவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அப்போ வர வழியில் 4-5 பசங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. இவனுக்கு தான் பாட்டை ரொம்ப பிடிக்குமே. ஸோ அவங்க உட்காந்து அந்த பாட்டில் கேட்டுட்ருக்கான். அவன் பாட்டு அதை முடங்கிட்டே இருக்கான். அந்த அம்மா வீட்டுக்கு வரப்ப இந்த பையன் அவன் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கால, இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட்
ஒரு கே. ஆனால் அவர் கேங்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வளர்ந்து போயிட்டாரு. இப்போ அதே மாதிரி இவங்க பையனும் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கானா, இந்த ஒரு சந்தேகம் அம்மாவுக்கு இருக்கு. ஏன்னா அடிக்கடி காண்டே போய் சீவிட்டு இருக்கானா, இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னா இவரோட டிரான்ஸ்ஜெண்டர் மாறிட்டு இருக்கானோ, அதனால லேடிஸ் மாதிரி கண்ணனோடு சீவிட்டு இருக்கானோ, இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த பயசு இவரை தான் சுட்டு முடிக்காங்க. பட் அதுவே தெரியாமல் அந்த அம்மா இவங்களோட ரூட நடந்துக்கிறாங்க. இதுக்கடுத்து வீட்டுக்கு போய் இவன் கண்ணு முன்னாடியே அந்த அம்மா இவ்வளோ ட்ரெஸ் மாற்றுறாங்க. இதுக்கான காரணம் பின்னாடி நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா அவங்க ரெண்டு பசங்களையும் கூட்டி போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. அதை செத்து போனேன் இவங்க ஹஸ்பண்டோட அம்மா, அத்தை இந்த பசங்களை பார்த்துக்கோங்க, எனக்கு புதுசாக வேலை வேணும், ஸோ அதுக்காக வேலை தேட போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பாட்டியை செய்யு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து இவளும் நேற்று போன அதே கம்பெனிக்கு போகிறா. இன்றைக்கி அந்த ஓனர் வரலன்னு சொல்கிறாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. சாயங்காலம் ஆகிட்டே இருக்குது, இன்றைக்கி அந்த ஓனர் வரவே இல்லை. இதனால் செம கடுப்பாகி அவள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் அந்த பையன் அவங்க பாட்டி வீட்டில் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவன் ஃபேஸை பார்த்தாலே அவனுக்கு ஏதோ குறை இருக்கிற மாதிரி அவங்க பாட்டி தெரியுது. டேய் ஏதோ பிரச்சனையா பாட்டிகிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப, இல்லை பாட்டி என்னை சுட்ட முடியாது இருக்குல்ல, எனக்கு வந்து முடி நேரம் ஆகணும், எனக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து சிங்கர் மாதிரி செம்மையாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி இந்த பையன் சொல்கிறப்ப உனக்கு என்ன முடி ஸ்ட்ரெயிட் தானே ஆகணும், உள்ளே போய் ட்ரையர் எட்டுவா, பாட்டி எனக்கு மாத்திரன்னு சொல்கிறப்ப இந்த பையனை கொடுக்குன்னு ஓடி போகிறான். அந்த ஹேர் ட்ரையர் இருக்கும்ல, அது கொண்டு வந்து அவங்க பாட்டி கொடுக்குறப்ப அவங்களும் சீ போச்சு நேரம் ஆகிட்டு இருக்காங்க. அது டெம்பரரியாக தான் இருக்கும், தலை தண்ணி போட்டால் அதில் போயிடும். ஆனால் இருந்தாலும் ஒரு ஜாலிக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சைடு உங்கள் பாட்டி நேராக்குறாங்க, அதுக்குள்ளே உங்கள் அம்மா வேலைக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க. சீக்கிரம் ஓடி போய் தலையில் நினச்சிக்கோ, உங்கள் அம்மா பார்த்து திட்டுவான்னு சொல்கிறப்ப இவனும் வேகமாக பாத்ரூம் போகிறான். கண்ணாடியில் பார்க்குறப்ப அவனுக்கு செம்மையாக இருக்குது. சரி அம்மா பார்க்கறதுக்கு நினச்சோன்னு சொல்லிட்டு அவன் தண்ணி ஊற்றி நினச்சிட்றான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கு. நம்ம நாட்டில் விவசாயிகள்லாம் பிரதமர் வீட்டு முன்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி அந்த ஊரில் சில மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கிற பிரசிடண்டோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு மொட்டையடிச்சு அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பையன் டிவியில் பார்த்துட்ருக்கான். அதுக்கடுத்து உங்கள் அம்மா பக்கத்தில் போய் இவங்கள்ட்ட ஒரு ஹேர் கிளிப் இருக்கும். என்னம்மா இன்றைக்கி வேலை கிடைக்கலையா, இந்த கிளிப்பை போட்டுக்கோ, நீ பார்க்க அழகாக இருப்ப, இந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா தலையில் போட்டு விட்றான். இந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா லேடிஸ் கிட்ட தான் இந்த மாதிரி ஹேர் பின்லாம் இருக்கும். இவங்ககிட்ட இப்படி இருந்துச்சுன்னு அம்மா இது உனக்கு யார் கொடுத்தா, எப்படி கிடச்சுன்னு கேட்குறப்ப பக்கத்துட்டு பொண்ணு இருக்கால அவள் தான் சும்மா ஆர்டர் கொடுத்தா, நானும் வாங்கினேன்னு சொல்கிறப்ப இந்த அம்மா கோவப்படுறாங்க. இந்த மாதிரி லேடிஸ் பொருள் வச்சுக்கூடாது, அதை அங்கிட்ட தூக்கி போடுன்னு அவன்கிட்ட வந்து பிடிங்கி தூக்கி போட்டுறாங்க. இது அந்த பையனுக்கு இன்னும் கோவத்தை ஏற்படுத்துது. இதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் அந்த பையன் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. பட் திடீர்னு அந்த பையனுக்கு ஊச்சா வந்துட்டு இருக்கு. அம்மா நான் டாய்லெட் போயிட்டு வரேன், இதை நான் உடனே சொல்லிட்டு சீக்கிரமாக அவன் போய் யூரின் போயிட்டு இருக்கான். இந்த அம்மா சந்தேகம் இருக்குல்ல, எதுக்கு செக் பண்ணி பார்ப்போன்னு இவங்களும் அந்த பாத்ரூம் போகிறாங்க. யூஸ்வலாகவே பாய்ஸ் யூரின் போகிறப்ப நின்றுதான் யூரின் போவாங்க, கேர்ள்ஸ் தான் உட்காந்துட்டு யூரின் போவாங்க. அதனால் அந்த அம்மா குடிஞ்சு பார்க்குறப்ப இந்த பையன் உட்காந்து யூரின் போயிட்டு இருக்கான். மேபி அவன் டூ பாத்ரூம் கூட போயிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு இவ ஒரு கேர்ள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறானு தோணுது. இதுக்கு டாக்டர் கூட்டி போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையன்கிட்ட உன் முதுகு குனி இருக்குல்ல, அதுக்கு செக் பண்ண வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த அம்மா அதுக்குள்ளே வரல, இவ உடம்புக்குள்ளே ஹார்மோன் சேஞ்ச் இருக்கா, இவனுக்குள்ளே ஏதாவது கேர்ளோட ஜீன் இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணுறது வந்திருக்காங்க. டாக்டர் சமாளித்து அந்த பையன் அங்கே தண்ணி வச்சுறாரு. இதுக்கடுத்து பஸ்ஸில் போகிறப்ப திரும்ப பஸ்ஸில் பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. இவனும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். இவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பப்ளிக்கில் பாடுறது பிடிக்காதனால இவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இதுக்கடுத்து வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. தினமும் நியூடாக தானே இவனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதே இன்னைக்கு நியூடாகவே அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக அந்த அம்மா எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா, தான் பையன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டாக மாறிட்டு இருக்கால, தன்னை பார்த்தாவது ஒரு பெண் மேலே உணர்ச்சி வரணும், அவன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டாக மாறக்கூடாது. இதுக்காக அந்த அம்மா அடிக்கடி அந்த பையன் நிர்வாணம் பண்ணிட்டுருக்காங்க. பட் அந்த பையன் டிரான்ஸ்ஜெண்டர்னு கிடையாது, அவன் நார்மலான பாய் தான். பட் அந்த அம்மா பர்ஸ்பெக்டிவ்க்கு அது வேறு மாதிரி தெரியுது. இதுக்காக அந்த அம்மா அடிக்கடி அவங்க நிர்வாணம் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஓனரை பார்க்க போகிறாங்க. இவர் என்னால் ஒரு கம்பெனி போயிருப்பா, அந்த ஓனர் வந்திருக்கே மாட்டார்ல, அதனால் இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓனரை பார்க்க போகிறா. அவர் அந்த ஊரில் பெருசாக ஒரு தீம் பார்க் வச்சுருப்பாரு. இந்த பொண்ணை பார்த்தோன்னே, இதுவும் பசங்களா, போய் பசங்களா போய் ஃப்ரீயாக குளிங்க, நான் அம்மாவோட தனியாக பேசுகிறேன்னு இவங்க அந்த அம்மாவோட தனியாக பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளும் கம்பெனிக்கு வந்துட்ருக்கேன், பட் உங்கள்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி வேணும் ப்ளீஸ் சார், உங்கள்கிட்ட எனக்கு வேறு யாரும் தெரியலன்னு சொல்கிறப்ப இந்தளவு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் உனக்கு வேலை தாரங்கமாக சொல்கிறான். இதை பார்க்குற அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தூரத்தில் பார்க்குறவங்க பார்த்தவங்க போய் ஹாப்பியாக குளிச்சுட்டு இருக்கான். இந்த ஹாப்பி அவனுக்கு இருக்கணும்னா இவங்களுக்கு வேலை கிடச்சாதான் உண்டு. இதனால் அவர் வழி இல்லாமல் அந்த அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாட்கள் செக்யூரிட்டிஸ்லாம் போகிறப்ப அம்மா உனக்கு வேலை கிடச்சிருச்சா சூப்பர்னு சொல்கிறப்ப, சரி இதுக்கடுத்து அம்மா வேலைக்கு போவேன், நீ தினமும் பாட்டி வீட்டில் தான் இருக்கணும், உன்னை பாட்டி வீட்டில் விட்டு போகிறேன்னு திரும்ப அந்த பையனை கை குழந்தையும் அந்த பாட்டி வீட்டில் விட்டு போகிறாங்க. இவ்வளோ ரெகுலராக செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கா.
இந்த பாட்டி இந்த பையனை வீட்டில் வச்சுட்டு, அம்மா நீ எனக்கு சிங்கர் அம்மான்னு சொன்னில, உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும், அந்த பாட்டு ரிகர்சல் பண்ணலாம்னு கேட்குறப்ப எனக்கு லெமன் ட்ரீனு ஒரு பாட்டு பிடிக்குன்னு சொல்கிறான். ஸோ இதுக்கிட்ட இந்த பாட்டி ஒரு பாட்டை போட்டு ரெண்டு செம்மையை டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவனுக்கு அவங்க பாட்டி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அண்ட் அது போக அவன் பாட்டி வந்து முடிய நேராக சொல்லியிருப்பாங்களே, அதை நம்பி இவனும் இவன் பாட்டி கூட ஜாலியாக இருக்கான். இதுக்கடுத்து ஒரு நாள் இவங்க அம்மா இந்த பையனை பஸ்ஸில் கூட்டி போகிறாங்க. திரும்ப அந்த பஸ்ஸில் பாட்டு ஓடுது, இவன் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆடிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அவங்க அம்மா பார்த்து, அம்மா நான் என் முடியை நேராக்கணும், நான் வந்து அழகழகாக ஃபோட்டோ எடுக்கணும், எனக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது காசுதாம்மா இந்த மாதிரி கேட்டு பார்க்குறான். இந்த அம்மாவுக்கு தொடர்ந்து இந்த பையனோட சந்தேகம் வந்துட்டே இருக்குது. அதனால் அந்த பையனை வீட்டில் விட்டு இவங்க வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் ப்ளீஸ் நான் சீக்கிரம் பார்த்தாகணும், என்னை உள்ளோடுங்கன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக டாக்டரை பார்க்க போகிறா. டாக்டர் என் ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி ஒரு பையனை கூப்பிட்டு வந்தேன், சூட்டு முடி வச்சிருப்பானே அந்த பையனோட அம்மா தான். அன்றைக்கி அவனை செக் பண்ண பார்த்தீங்களே, அவள் உடம்புல சேஞ்சஸ் தெரியுதா, அவன் எதுவும் ட்ரான்ஸ்ஜெண்டர் மாறிட்டுருக்கானு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் தெரில, உங்களுக்கே இந்த சந்தேகம் வருதுன்னு கேட்குறப்ப, இல்லை சார் அடிக்கடி கன்னடைய பார்த்து தலையை சீவிட்டே இருப்பான், அண்ட் எதுக்கெடுத்தாலும் அவன் பாட்டு பாட்டு பாடிட்டே இருப்பான், கையில் லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹேர் பின்னு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப தோணுது, இப்போ நான் என்ன டாக்டர் பண்ண கேட்குறப்ப, சரி வேணா ஒரு ஐடியா இருக்குது, அவன் அடிக்கடி தலையை சீவிட்டு இருக்கானா, யூஸ்வலாக இந்த மாதிரி பாயாக கேலாக மாறவங்களுக்கு அவங்க முடிவு ரொம்ப ஆசையாக இருக்கும், அவங்க முடி எப்படி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, பெருசாக அவங்க பையனுக்கு மொட்டை அடிச்சு விட்ருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழின்னு சொல்கிறப்ப இந்த அம்மா சென்று அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த பையன் பக்கத்துட்டு பொண்ணு இருக்கும்ல, அது கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நாள் ஸ்கூல் திறக்க போதே, நம்ம சீக்கிரம் ஃபோட்டோ எடுக்கணுமே, நீ உங்கள் அம்மாட்ட காசு வேணும் கேட்குறப்ப, எங்கே எங்கள் அம்மா காசை தர முடிக்கிறாங்க, அம்மா உனக்கு என்னாச்சு, உங்கள் அம்மா காசு வேணும் கேட்குறப்ப நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், கரெக்டாக ஸ்கூல் திறக்க ஒரு நாள் முன்னாடி எங்கள் அம்மா காசு தான் சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்கிறப்ப இந்த பையன் அவன் வீட்டுக்கு போகிறான். அவங்க பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி நீ என் முடி நேராக்க சொன்னீல, என் முடி நேராக்குன்னு சொல்கிறப்ப, டே அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ சிங்கராக மாற போகிறில்ல, அதுக்குனால ட்ரெஸ் வேணும், பாட்டு உனக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறேங்க. இந்த பையன் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறான், பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு லேடிஸ் போகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது, என்ன பாட்டி நான் உங்கள்கிட்ட அவ்வளோ அழகான ட்ரெஸ் கேட்டேன், பட் என்னை போய் லேடிஸ் போகிற மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன், போக பாட்டி எனக்கு உங்களை இருக்கவே பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்னு அந்த பையன் கோஸ்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ உனக்கு என்ன பண்ணே தெரில, ஏன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி இவன் தலையை ஸ்ட்ரெயிட் பண்ணியாகணும், இவங்க அம்மாட்ட எவ்வளோ கேட்டு பார்த்துட்டான், இவங்க அம்மா காசு தர மாதிரி தெரில, என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டு அந்த ஊரில் ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கும், அங்கே போய் உட்காந்து நெட்டில் பார்த்துட்ருக்கான், அதை சூட்டி எடுக்க முடிய எப்படி நேரமாகன்னு பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி மாஸ்டர் இருக்கும்ல, அதை உங்கள் தலையில் தேய்ச்சிக்கோங்க, கொஞ்ச நேரம் ஊரை விட்டிங்களா உங்கள் சோற்று முடி நேரம் ஆயிரும், இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ இருக்குது. இதை பார்த்து இந்த பையனை அவனோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா மாய்ச்சர் க்ரீம்லாம் வச்சுருப்பாங்க, அதோட தலையில் தேய்ச்சிக்கிறான். சீக்கிரம் அம்மா அவருக்குள்ள காய்க்குன்னு சொல்லிட்டு இவன் தேய்ச்சிட்டே இருக்கான். பட் இவன் நினச்ச மாதிரியே அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. பாத்ரூம் கதை தட்டி, டேய் உள்ளடா பண்ணிட்டு இருக்க, திரும்ப முடியாத பண்ணிட்டு இருக்கியா, துறந்து சொல்கிறப்ப இவன் திறக்க மாட்டேங்கிறான். மவனை திறக்குறே இல்லையா, உனக்கு கொன்றுன்னு சொல்கிறப்ப இவனு திறந்து காமிக்கிறான். பார்த்தவன் தலை ஃபுல்லாக க்ரீமாக இருக்குது, என்ன கருமத்தை தேய்ச்சி வச்சுருக்க, வாடான்னு சொல்லி அவன் தலையிலேருந்து கழுவி விட்றாங்க. டாக்டர் வேறு உனக்கு மொட்டடிக்க சொல்லியிருக்காங்களே, அதனால் கோவத்தில் எப்போ பார்த்தா தலை சீவிட்டு இருக்கியா, இரு உன் முடி வெட்டியூருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கட் பண்ண போகிறாங்க. பட் அந்த பையன் பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இந்த அம்மாவுக்கும் என்ன பண்ணி தெரில, தன் பையன் டிரான்ஸ்ஜெண்டர் மாறினா ஊரில் எப்படிலாம் பேசுவாங்க, இந்த மாதிரி நினச்சி அந்த அம்மா வருத்தப்படுறாங்க. இந்த பையனை வீட்டு ஓடி போயிருப்பால, அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்கும், அந்த பையனோட உட்காந்துட்டு நைட் வீட்டுக்கு வரான். இந்த அம்மா சாரி சொல்கிற மாதிரி, சாரிடா ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், லைட்டாகனா அவன் முடியை கட் பண்ணலாமா, ஸ்கூல் போகக்கூட நல்லா இருக்கும்ல, அம்மா கட் பண்ணுவான் கேட்குறப்ப இவன் வேணான்னு சொல்கிறான். சரி இந்த அம்மாவும் சரின்னு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா ஒரு பொருள் வாங்கிறதுக்கு டவுன் போனதாக இருக்குது, கூடவே இந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பஸ்ஸில் இருக்கிற ஒருத்தர் இந்த பையன்கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்து இந்த அம்மாவுக்கு இன்னும் சந்தேகமாயிட்டு இருக்கு, ஏன்னா இந்த பஸ்ஸில் இவ்வளோ ஆண்கள் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம பையன்கிட்ட வந்து உரசிட்டு இருக்கணும், இந்த மாதிரி நினச்ச அந்த அம்மா செம்ம கோத்தில் இந்த பண் திட்டு போகிறாங்க. அது உரசம் அந்த கபோது எதுவுமே கேட்கல. உடனே அந்த பையனை பஸ் விட்டு கீழே இறக்கி, டேய் அந்த லேன் உங்கள்கிட்ட வந்தான், எதுக்கு ஒன்று தடவிட்டு தான் கேட்குறப்ப எனக்கு என்னமோ தெரியும், அவராக வந்தான்னு சொல்கிறப்ப இந்த அம்மா திட்டு தான் இருக்காங்க, வேறு வழி இல்லை, வா உன்னை உங்கள் பாட்டி வீட்டை விட்டு போன்னு சொல்கிறப்ப, பாட்டி வீட்டுக்கா நானும் பாட்டி வீட்டு போகவே மாட்டேன், பாட்டி பொம்பளை பிரியம் போட்டுலாம் போட்டு விட்றாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இந்த அம்மா கோந்துருது. என்ன சொன்னேன், ஒழுங்காக சொல்லுன்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா நான் வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்டேன், பாட்டு எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க போகிற ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாங்க, எனக்கு கோவம் வந்து சொல்கிறப்ப இவளுக்குன்னு செம கடுப்பாயிருது, இந்த அம்மாவே இவன் ஜெண்டர் மாறிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்காங்க, இல்லை அந்த தாய் கிளைவர் விடுப்பாடான்னு சொல்லிட்டு கோவ கோவமாக அந்த கிளை வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை நான் ஏன் பசங்க உங்கள் வீட்டில் விட்டு போகிறேன், நீங்கள் அந்த பசங்க நல்லா பார்த்துக்கிட்டானே, பட் நீங்களே இதுக்கு என் பையனுக்கு கேள் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டீங்க, இது நியாயமானு கேட்குறப்ப நான் என்ன பண்ணேன், சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டு விட்டேன்,
இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப இந்த அம்மாவோடய வெளியே சொல்ல முடியல. அதனால் எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டு வீட்டுக்கு போயிடுறா. இன்றைக்கி நைட்டு இவள் வேலை பார்க்குற இடத்துல ஓனர் வர போகிறாரு. அதனால் செம்மையாக கிளாமரா ட்ரெஸ்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்ருக்கா. இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்றப்ப சாப்பாடெலாம் சிந்தி தானே சாப்பிடுவோம். அதனால் அந்த அம்மா அந்த பையனை பார்த்து இங்கே பாரு வரவரும் ஒரு பெரிய ஆள், அவர் மூடி சோத்தெலாம் சிந்தக்கூடாது, டீசெண்டாக சாப்பிடுன்னு சொல்கிறப்ப இந்த பையன் சரின்னு சொல்கிறான். இந்த பையனை நல்லா ஃபார்மலாக ட்ரெஸ்லாம் பண்ணி டீசெண்டாக உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரப்போ ஒரு கோல்டு ஃபிஷ் அண்ட் வந்திருப்பாரு. அது அந்த பையனை கொடுத்து இந்த இது நீயும் தங்கச்சி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையனும் அது தங்கச்சி கிடையாது தம்பின்னு சொல்கிறான். இதை கேட்குற அவரும் என்னமோ ஒன்று சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் தான் சாப்பிட்றப்ப சிந்தி சிந்தி சாப்பிடுவானே, இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. டேய் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், சாப்பிட்றப்ப சிந்தக்கூடாதுன்னு சொன்னல, டீசெண்டாக அமைதியாக சாப்பிடு, இல்லைனா சாப்பிடாம ரூம்குள்ளே போன்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு கோவம் வந்துடுது. சாப்பிடாமலேயே அவன் பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கே ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு நைட்டு தூங்கலாம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும், அதோட கதவை சாத்தலான்னு பார்க்குறப்ப நீ கதவை சாத்தாத, பேசாமல் அப்படியே தூங்குன்னு சொல்கிறப்ப இந்த பையன் படுத்து தூங்க போகிறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே இவங்க அம்மாவும் அந்த ஆள் செக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இதே இவங்க அம்மா பண்ணுறது அந்த பையனுக்காக தான். தான் பையன் மட்டும் செக்ஸ் வச்சுக்கிட்டா அவனுக்கு தாமலும் இருப்பாரும், இந்த மாதிரி பொண்ணும் கூட தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும், அவன் டிரான்ஸ்ஜெண்டர் மாற மாட்டான். இந்த மாதிரி தான் பையன் பையனாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் பையன் மட்டும் செக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் தூக்கத்தில் பார்க்காத மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் அவங்க அம்மா தூங்குறதுக்கு முன்னாடி கூட கதை சாத்தான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருது. அந்த ஆள் சரி போயிட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த அம்மா ஒரு மன உளைச்சலை நைட்டு படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த பையன் அவங்க அம்மா வெளுப்பில் பார்த்துட்டு இருக்கான். பட் நேற்று நைட் டயர்டாதனால அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வாழைப்பழத்தை வறு சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனாக போய் வாழைப்பழத்தை வறுக்கலாம் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா இருந்து வந்து இந்த பையனை முளைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மா முடியை கட் பண்ணு சொல்லியிருப்பாங்க. இந்த பையன் முடியை கட் பண்ணாமல் வந்திருப்பான். அந்த ஒரு கோவத்தில் இவன் வாழைப்பழத்தை ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்கள, அதோட ஜன்னலே தூக்கி போட்டுறாங்க. இதை பார்த்து அந்த பையனை கோவம் வந்துடுது. அம்மா ஏன் அப்படி பண்ணேன், நான் அவங்க ஃபோட்டோ காசு கட்டல, இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணேன், எனக்கு காசு கூட கேட்குறப்ப அந்த அம்மா கண்டுக்கிற மாதிரியே தெரில. அவங்க பாட்டு கோஸ்ட் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பையன் சம கோவத்தில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். என் வாழைப்பழம் ஃப்ரைவாக தூக்கி போட்ட, நேற்று நாள் கோல்டு ஃபீஸ் ஆண்டதில்ல, நான் அதை தூக்கி போகிறேன்னு இவன் கோவத்தை உயிரோட அந்த கோல்டு ஃபீஸ் தூக்கி போட்டுறான். ஸோ அந்த கோல்டு ஃபீஸ் அங்கேயே சுற்றி போயிருது. இந்த அம்மா ஒரு கோவத்தில் அங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஒரு சலூன் கடைக்குள்ள போய் அந்த பையனுக்காக ஒரு ட்ரிம்மர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அவள் பக்கத்துக்கு பொண்ணு வந்து டேய் ஸ்கூல் ஆரம்பிக்க போதில்ல, காசு வாங்கிட்டியா, நானே எங்கள் அம்மாவை காசு வாங்கிட்டேன், சரி நீ உங்கள்கிட்ட காசு இல்லாமல் பரவாயில்ல வா ஃபோட்டோ எடுக்க போவோம், நான் அழகழகாக ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்கிறப்ப இந்த பையனை கூட போகிறான். போகிறப்ப அதே ஏரியாவில் சில பசங்களாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஹீரோ போட்டு அமுழுத்துட்டே இருப்பாங்க. டேய் இவன் மண்டையை பாடுறா, பார்பி மண்டை மாதிரி இருக்கு, ஏய் பக்கத்தில் ஒரு பொண்ணை கூட்டி போறியே அவையா சிண்டர்லாவா, ரெண்டு பேர் பாருங்களேன் மர மண்டமாக இருக்குன்னு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. பட் அதையும் கண்டுக்காம இந்த குட்டி பையன் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான். இந்த பொண்ணு மட்டும் காசு இருக்குது, அதனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த ஃபோட்டோகிராஃபர் வகை வகையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து இந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சோகத்துலேயே நைட் வீட்டுக்கு வந்து படுத்துங்கிறான். இந்த அம்மா நைட் வீட்டில் முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் பார்த்துருக்காங்க. பட் இந்த அம்மா மனசுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்குது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த வேலையை வாங்கியிருக்கோமே, இந்த வேலை இப்படி தான் கிடைக்குமா சொல்லிட்டு அவங்களும் ஒரு வகையை அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் அவங்க பையன் நினச்சி ஒரு கவலையாக இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பையன் முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா காலையில் சீக்கிரம் எழுந்து இந்த பையனுக்கு வாழைப்பழம் ஃப்ரை பிடிக்கும்ல அது அந்த பையனுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒரு பேக் எடுத்து அந்த பையன் துணியில் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு பயம் வந்துடுது. அம்மா எதுக்கே துணியில் எடுத்து வச்சுட்ருக்க, நான் எங்கே போப்பேன்னு கேட்குறப்ப நீ பாட்டிட்டு போகிற, நீ இனிமேல் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப நானும் பாட்டிட்டு போக மாட்டேன், நான் உங்க கூட இருக்குமா ப்ளீஸ், பாட்டி வீட்டுக்குலாம் போக மாட்டேன், எனக்கு பாட்டியோடய பிடிக்க முடிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறப்ப அந்த அம்மா கேட்குற மாதிரி தெரில. அவங்க பாட்டு துணி எடுத்து உழைச்சிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற அந்த பையனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்ம அம்மாவுக்கு நம்மளுக்கு பிடிக்கலன்னு. உனக்கு என்னம்மா நான் பாட்டு பாடுறது பிடிக்கலையா, சரி நான் என்ன பாட்டு பாட மாட்டேன், ப்ளீஸ்மா என்னை பாட்டி வீட்டுக்கு மட்டும் அனுப்பான்னு சொல்கிறப்ப இந்த அம்மா எதையும் கண்டு பிடிக்கிறாங்க. உனக்கு என்ன நான் ஹேரை கட் பண்ணுமா, சரி முடியை வெட்டுறேன்னு சொல்கிறப்ப இந்த அம்மா உடனே பேக்கிலேருந்து ட்ரிம் எடுத்து கொடுக்குறாங்க. நேற்று கடலை போய் அணிந்துருப்பாங்களே, இதை பார்த்து அந்த பையன் செமஷாக்காக இருக்குது. அந்த பையனை பார்த்து மொட்டடின்னு சொல்கிறாங்க. இவனும் வர வழி இல்லாமல் அவங்க அம்மா கண்ணுடைய மொட்டை அடிக்கிறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, இன்றைக்கி தான் ஒரு ஸ்கூலு. ஸோ மொட்டை மண்டையோட ஸ்கூல் பிள்ளையில் நின்றுட்டுருக்கான். இதோட பெலோ மலோங்கிற இந்த படம் முடியுது.
நம்ம நார்மலாக இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு முடி நேராக்க நினைக்க ஒரு பையன், அந்த பையனை தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு அம்மா, இந்த மாதிரி தான் கதை இருக்கும். பட் அந்த கதைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் இருக்குது. இந்த பையன் சுருட்டு முடியை பார்த்து எங்கே இருக்குன்னு காரணம் என்ன? ஏன்னா முடி இந்த மாதிரி சுருட்டியாக இருந்தால் அது அழகுல நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். உனக்கு இப்படி முடிந்தால் நீ அழகு, நீ வெள்ளையாக இருந்தால் அழகு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இதை பார்க்குற குட்டி பையனும் இப்படி இருந்தது அழகோ, இதுக்காக தானே அவன் மாற்றிக்க ட்ரை பண்ணுறான். அண்ட் அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எப்படி மதிக்கப்படுறாங்க, ஒருத்தன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உனக்கு வேலை கிடைக்கும் சொல்றாரு, இன்னொருத்தர் நீ பொண்ணா பிறந்துட்டு உனக்கு எப்படி செக்யூரிட்டி வேலை பார்க்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி நாட்டில் எந்த மொழிக்கு போனாலும் பெண்களுக்கான வேலை எப்படி இருக்கு, பெண்களை இப்போ வரைக்கும் எப்படி இழிவாக பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னும் முக்கியமாக இந்த படத்தில் பேசப்பட்டது செக்ஷுவல் ஐடென்டிட்டி. ஒருத்தர் ஆணா பறக்கிறதும் பெண்ணா பறக்கிறது எப்படி அவங்க கையில் இல்லையோ, அதே மாதிரி தான் வேற ஜெண்டரில் பறக்கிறது. ஒருத்தன் கேயா இருக்கானா, அவனும் விருப்பப்பட்டில் வரல, அவனோட செக்ஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் அதுதான், அதனால தான் கேயா இருக்கான். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் லெஸ்பியன் எல்லாமே. பட் ஒரு சமுதாயம் அவங்களை நோக்கி என்ன வகையான ஒரு பார்வை ஏற்படுத்தி வச்சிருக்கு. இப்போ உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் எல்ஜிபிடிக்கு எதிராக இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, மெஜாரிட்டி அதிகமாகவும் மைனாரிட்டி கம்மியாகவும் இருக்குது. இந்த உலகத்தில் மோஸ்ட்லி நிறைய பேர் ஆணாவும் பெண்ணாகவும் இருக்காங்க, சில பேர் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இன்கேஸ் உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த பேர் கேயே லெஸ்பியனாகவும் இருக்காங்க, ஒரு ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் ஆணாவும் நார்மலான பெண்ணாகவும் இருக்காங்க, அப்போ மற்றவங்க கண்ணுக்கு இது தப்பாக தெரியும். ஸோ இந்த உலகத்தில் யார் மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்காங்களோ அதை வசதி இங்கே ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி சமுதாய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் பேசப்படுற அரசியல். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அடையாளம் இருக்கும், அந்த அடையாளம் தான் நமக்கு அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை வச்சு நம்மளால் உரிமை பெற முடியும். ஒருத்தர் அடையாளத்தை புரிஞ்சிட்டோம்னா அவனால் உரிமை பெற முடியாது, கடைசி வரைக்கும் அவன் அடிமையாக தான் இருந்துட்டுருப்பான். அந்த மாதிரி இந்த படத்தில் இவங்க வச்சுருக்கிற அடையாளம் அவனோட முடி. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறீங்க மயிருங்கிற வார்த்தை ஒரு பையனுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, அந்த அடையாளத்தை வச்சு தான் அவனோட உரிமை பெற முடியுது. இந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் தமிழ்சன் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ பிடிச்சிங்க. பை கைஸ்.